பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை. தலைப்பு: ஜகாத்தின் சட்டங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அகீமு ஸ்ஸலாஹ் வ ஆத்து ஸ்ஸக வ ரக்அஊ மஅ ராகிஈன். ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஜகாத்தினுடைய சட்டத்திட்டங்களை சுருக்கமாக நாம் பார்ப்போம். எந்தெந்த பொருட்களில் ஜகாத் கடமையாகும் என்று பார்க்கின்ற பொழுது, பொன், அதாவது நகை, கோல்டு, வெள்ளி, சில்வர், வேளாண்மை பயிர்கள், கால்நடைகள், அதேபோன்று கரன்சி, நோட்டுகள் ஆகிய பொருட்களில் ஜகாத் கடமையாகக்கூடிய பொருட்களாக இருக்கிறது. மேலும் இந்த ஜகாத் யார் மீதெல்லாம் கடமையாகும்? அதற்கு ஐந்து நபர்கள் மீது இந்த ஜகாத் கடமையாகிறது. ஒன்று, அவர் சுதந்திரமான மனிதராக இருக்க வேண்டும். இரண்டு, அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். மூன்று, அவர் புத்தி சுவாதீனமுள்ளவராக இருத்தல் வேண்டும். நான்கு, அவர் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். ஐந்து, அவரிடம் உள்ள பொருளாதாரம் நிசாபு அளவை எத்தியிருக்க வேண்டும் என்று ஃபதாவா ஆலம்கீர் பாகம் ஒன்று பக்கம் நான்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்மறையாக யார் யாரெல்லாம், யார் யார் மீதெல்லாம் கடமையாகாது என்பதை இதிலிருந்தே நீங்கள் கணித்துவிடலாம். அப்துகள் மீது, அடிமைகள் மீது கடமையில்லை. சுதந்திரமானவர் மீதுதான் கடமை என்றால் அடிமைகள் மீது கடமையில்லை. முஸ்லீம்கள் மீது கடமை என்றால் காஃபிர் மீது கடமையில்லை. புத்தி சுவாதீனமுள்ளவர் மீது கடமை என்றால் புத்தி சுவாதீனமற்றவர் மஜ்னூன்கள் மீது கடமையில்லை. பருவ வயது அடைந்திருப்பவர் மீது கடமை என்றால் பருவ வயது அடையாதவர்கள் மீது கடமையில்லை. நிசாபு அளவு எத்தி இருத்தல் வேண்டும் என்றால் நிசாபை விட குறைவாக இருந்தால் கடமையில்லை என்ற இந்த ஐந்திற்கு ஐந்திரு எதிர்மறையான யார் மீதெல்லாம் கடமை இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த ஜகாத் கடமையாகுவதற்கு ஒரு நான்கு நிபந்தனைகள் உண்டு, ஷரத். அந்த ஷரத்துகள் என்ன? ஒன்று, அந்த நிசாபுடைய அளவை அவருடைய பொருளாதாரம் அடைந்திருக்க வேண்டும். இரண்டு, அந்த பொருள் தனக்குரியதாக இருக்க வேண்டும். அடுத்தவருடைய பொருளை எடுத்து நாம் ஜகாத் கொடுக்கக்கூடாது, அது தனக்குரியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய தேவை போக நிசாபுடைய அளவு இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, சில பேர் பேங்கில் லோன் எடுத்து வீடு வாங்கியிருப்போம் அல்லது கட்டியிருப்போம், அதற்கு மாதந்தோறும் கட்ட வேண்டியிருக்கும். வாகனம் வாங்கியிருப்போம், எடுகேஷன் லோன் என்று லோன் எடுத்து படித்திருப்போம். இப்படி எண்ணற்ற இது தேவைகளை நாம் பார்க்கலாம். அந்த தேவைகள் போக நிசாபுடைய அளவு இருக்க வேண்டும். அவருக்கு வரக்கூடிய வருமானம் நிசாபு அளவு எட்டுகிறது, ஆனபோதிலும் மாதந்தோறும் மாத தவணையாக அவைகள் கட்டி முடிக்கப்படுகிறது. மிதமிஞ்சிய அந்த பணமும் நிசாபுடைய அளவு இல்லை என்றாலும் அவர் மீது கடமை இல்லை. நான்கு, கடனில்லாமல் இருக்க வேண்டும். அப்படியே கடன் இருந்தாலும் அந்த கடன் போக மீதம் இருக்கக்கூடிய தொகையை நாம் கணக்கீடு பார்த்தால் நிசாபுடைய அளவு இருத்தல் வேண்டும். இப்படி
நான்கு நிபந்தனைகளை ஜக்காத் கடமையாகுவதற்கு இஸ்லாம் விதித்திருக்கிறது. நிசாபுடைய அளவு அடைந்திருக்க வேண்டும். இரண்டு, அது தனக்குரியதாக இருக்க வேண்டும். மூன்று, தேவை போக நிசாபுடைய அளவு அது இருக்க வேண்டும். நான்கு, கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படியே கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைத்தது போக மீதம் இருக்கக்கூடிய தொகை நிசாபுடைய அளவு இருத்தல் வேண்டும் என்று ஜக்காத்துடைய சட்டங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இந்த ஜக்காத் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும், யாருக்கெல்லாம் கொடுக்கப்படக்கூடாது என்பதை அடுத்த தொடரில் நாம் காணலாம். எனவே ஜக்காத்தினுடைய சட்டங்களை முழுமையாக நிறைவாக தெரிந்து அதை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியையும் பரக்கத்தையும் பெறுவோமாக. தெரியாதவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆலிம் பெருந்தகைகளிடத்திலே கேட்டு சரியான ஜக்காத்தினுடைய சட்டங்களை தெரிந்து நிறைவேற்றி நம்முடைய இந்த உலகத்தினுடைய பரக்கத்தையும் மறுமையினுடைய நற்கூலியையும் பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.